தேசத்துக்கு எதிராக நடந்து கொண்டு இருக்கிறவர்களை வேற எப்படி அது வாழ்நாளில் எந்த கட்டத்தில் தேசத்துக்காக அது நின்றுருக்கு. இந்தியா விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த போது கூட விலகி நின்றவர்களை நீங்கள் தேசபக்தர்கள்னு அழைப்பீங்க. அப்படி உலகத்தில் எந்த அகராதி இல்லைங்களா? ஆர்எஸ்எஸ் அவங்க அகராதியில் அவங்களே எழுதி வச்சுக்கிட்டா. அப்படி ஒருத்தரை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? நீங்கள் இந்த ஊரில் எட்டப்பண்ணு பேர் வச்சுருக்கீங்கள. இந்தியா முழுவதுக்குமான எட்டப்பண்ணு யாரு? ஆர்எஸ்எஸ் தானே. மாண்டக் சிங் அலுவாலியா, மன்மோகன் சிங், ரகுராம் ராஜ் எல்லாம் சொன்னீங்கல்ல, ஒரே ஒரு ஆளுமை பேரை சார சொல்ல சொல்லுங்க. சொல்ல முடியாது. அமைச்சரவையில் இருந்தால் சொல்லுங்க. அந்த மாதிரி வந்திருந்தாங்கன்னா இவங்க இவங்க எல்லாம் வந்து மன்மோகன் சிங் அப்போவும் உலகத்தால் பேசப்பட்ட ஒரு நபராகத்தான் இருந்தார். 23 எந்த பொறுப்புல உலக வங்கியில இருந்த போதும் சரி, மற்ற இடத்துல இருந்த போதும் சரி, அவர் பேசப்பட்டவராக இருந்தார். ஆர்எஸ்எஸ் வழிகாட்டுதலில் நடக்கிற பிஜேபியினுடைய எல்லாமே எல்லா ஸ்கீமுமே ஸ்கேமுக்கானதான். நீங்கள் எனி ஸ்கீம் எடுங்க, அது ஒரு ஸ்கேமு முதல்ல எப்படி நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ஒரு ஸ்கீம் கொண்டு வருவாங்க. இப்போ மகாராஷ்டிராவில் தேர்தல், அது அட்டானமஸ் பாடி. அந்த அட்டானமஸ் பாடியை தேர்ந்தெடுக்கிறதுல இந்தியாவின் தலைமை நீதிபதி இருந்தார். அவரை தூக்கி போட்டு பிரதமருக்கு விருப்பமான ஒரு அமைச்சர் இருக்கலாம்னு சொல்கிறதுக்கு பேர் என்னது? இந்தியாவினுடைய வரலாற்றில் டிஜிட்டல் யுகம் வந்த பிறகு 1952 பிறகு மிக அதிகமான காலம் நடந்த தேர்தல், 7 கட்டமாக நடந்த தேர்தல். 11 நாளாச்சு முதல் கட்ட தேர்தல் வாக்குகளின் எண்ணிக்கையை சொல்ல. எண்ணி முடித்த பிறகு பார்த்தா போட்ட ஓட்டை விட 5 கோடி ஓட்டு அதிகமாக இருக்குது. ரொம்ப அட்டானமஸில் ரொம்ப ரொம்ப நல்ல குணம் பார்த்தீங்களா? நீங்கள் மீதி இதுக்கு கொடுக்கல, அதைத்தான் சொல்கிறார். இவர் அட்டானமஸ்ன்னு வச்சு பாரான், ஆனால் இவருடைய கைப்பாவையாக வச்சு பாராராம். அதுக்காக சட்டத்தையே தீர்த்துவாங்களா? அதுக்கு பேர் இப்படி சொல்லுவாங்க. எது செஞ்சாலும் அதை ஆர்எஸ்எஸோட இணைப்புப்படுத்தி இல்லை அரசமைப்பு மீதான தாக்குதல் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் ஏன் இந்தியா கூட்டணிட்டிருந்து வந்துக்கிட்டே இருக்கு? ஏங்க, நீங்கள் அதைத்தான் நான் சொல்கிறேன். விரியங்பாம்பு குட்டின்னு வந்த பிறகு அது விஷம் இல்லாதுன்னு சொல்ல சொல்லி என்னை ஏன் கட்டாயப்படுத்துறீங்க? அது ஒரு கட்டத்தில் தான் வரும். நான் இப்போ சார் சொன்னார்ல, இந்த பீரியடில் எந்த துறைக்கு வல்லுநர் தேவைப்பட்டார், எந்த துறைக்காக இவர்கள் எடுக்கிறார், அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா, எதிர்கட்சிகள் பிரதமருக்கு பாடம் எடுக்க வேண்டியிருக்கு. சிரிக்காமல் ரெண்டு பேரும் பேசுனீங்க, நீங்களும் பேசுனீங்க. சமூக நீதியான்னு நீங்கள் ஒரு கேள்வியை வச்சுருக்கீங்க. சார் வந்து சமூக நீதிக்காக அவர் தான் இருக்காருன்றாரு. அதை அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறீங்களான்னு எனக்கு தெரில. இப்போ இருக்கக்கூடிய யூபிஎஸ்சி சேர்மன் இருக்காங்களா, இவங்க வந்து சொந்த தேவைக்காக சட்டங்களை வளைத்தவர்னு இவர் மேலே ஏபி ஆந்திரப்பிரதேஷ் கவர்மெண்ட் இவர் மேலே குற்றம் சாட்டிச்சு தெரியுமா? இதுக்கு முன்னால் இருந்த மனோஜ் சோனி யார் தெரியுமா? அவர் வந்து சாட்சாத் நரேந்திர மோடிக்கு பேச்சு எழுதி கொடுத்துட்டு இருந்தவர். நீங்கள் எக்ஸ்பர்ட்டையெல்லாம் இப்படி தான் தேர்ந்தெடுப்பீங்க. இந்தியாவில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஐஎஃப்எஸ் எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஆள் யார்? உங்களுக்கு மேடையில் பேசுறதுக்கு எப்படி பேச பேச்சு 173 கூட்டத்தில் 110 கூட்டத்தில் இஸ்லாமியர் வெறுப்பை மட்டும் பேசுகிற ஒருத்தருக்கு பேச்செழுதியை கொடுத்த ஒருத்தர் தான் யார்? யூபிஎஸ்சி சேர்மன். எப்படி வழங்கும் இதெல்லாம்? நீங்கள் இதுவரை போய்கிட்டே இருந்தீங்க. அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் என்பது இந்தியாவினுடைய எல்லா விதமான தார்மீக நெறிகளுக்கும் எதிரானது. 3 தடவை எக்ஸ்டென்ஷன் யாருக்காவது எப்பாவது கொடுத்துருக்காங்களா? இடி டைரக்டர், இடி டைரக்டர் எஸ் கே மிஸ்ரா. ஏன் 3 தடவை கொடுத்தாங்க? சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள், தலைமை நீதிபதி, 2 நீதிபதி உடனடியாக கவர்னராகவோ ராஜ்யசபா மெம்பராகவோ இதுக்கு முன்னால் வந்திருக்காங்களா? நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கேஸில் தீர்ப்பு சொன்ன நீதிபதி அப்துல் நசீர், ஆந்திரப்பிரதேஷ் கவர்னர். நீங்கள் ஏதாவது ஆளை சொல்லுங்க. நீங்கள் எப்படி ஆட்கள்னு நீங்கள் சொல்லுங்க. எல்லாத்துக்கும் ஒரு பின்னணியோட தான் அவங்க செயல்படுறாங்க. ஆமா, அவங்களுடைய ஸ்கீம் எல்லாமே ஸ்கேம் என்னன்னு முடிவு பண்ணிட்டு தான் ஸ்கீமையே போடுவாங்க. நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால் பேசணும்ல, நீங்கள் இதை புரிஞ்சுக்கொள்றதுக்கு ஒட்டுமொத்தமாக புரிஞ்சுக்கிட்டாதான் ஹிண்டன்பர்க்கில் வேலை பார்க்கறதுக்கு செபியோட தலைவராக இருக்கிறதுக்கு ஒரு அம்மாவை கொண்டு வரீங்க. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க? இதை விட 4.5 மடங்கு அதிகமாக இன்னொரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. இதுக்கு பேர் என்ன? இன்னைக்கு வர அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க கண்டுபிடிங்க, புலனாய்வு செய்யுங்க, நாங்க திருப்பி கொடுத்துட்டோம், எழுதி கொடுத்துட்டோம், இதெல்லாம் வேண்டாம். பிளாக்ஸ்டோன்ல இருந்து அகோரா அட்வர்டைசருக்கு கொடுத்த பணத்துல இருந்து இவங்க சம்பளத்தை விட, இவங்க சம்பளம் வருஷத்துக்கு 49 லட்சம், அங்கிருந்து வாங்கினது 2.16 கோடி. இதை நீங்க என்ன செய்யணும்? உங்க அக்கௌண்ட்ல இருந்து இங்க வந்திருக்கான்னு பார்த்தா தெரிஞ்சு போகும். பேசியிருக்காங்களா? அவங்களுடைய எல்லா ஸ்கீம், லேட்ரல் என்ட்ரியா இருக்கட்டும் அல்லது வேறு விஷயங்களா இருக்கட்டும், இது எல்லாமே ஸ்கேமுக்காக. அந்த ஸ்கேமை எப்படி நடத்தணுங்கிறத முடிவு பண்ண பிறகு அதுக்கு ஒரு ஸ்கீம் தயாரிப்பாங்க. அந்த ஸ்கீம்ல ஒன்று தான் லேட்ரல்.